நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகர் டிங்கு அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரால நம்ம சின்ன சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நடிகர் டிங்கு அவர்களை நம்ம எல்லாருக்குமே, குறிப்பா 80ஸ்ல இருந்து 90ஸ்ல இருக்க பல பேருக்கும் இவரு சைல்ட் ஆர்டிஸ்டா ரொம்பவே பழக்கப்பட்ட முகமா தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஹிட்டான படங்கள்ல ஹிட்டான ரோல் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட டிங்கு இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, அவருடைய திரைப்பயணம், இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். டிங்குவா சைல்ட் ஆர்டிஸ்டா நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான இவருடைய ரியல் நேம் அருண்காந்த். இவங்களுடைய அப்பா ஸ்ரீகுமார் அவர்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. இவங்களுடைய அம்மா அர்ச்சனா தேவி, இவங்களுக்கு சோனியா அப்படின்ற ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்களுடைய அக்காவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமானவங்க தான். அண்ட் இவர் கூடயும் சேர்ந்து சைல்ட் ஆர்டிஸ்டாவும் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அக்கா தான் ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள பேபி சோனியாவா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து தான் டிங்குவும் அறிமுகமாகறாரு. டிங்கு ஆகஸ்ட் 13, 1978 பிறந்திருக்காரு. இவங்க ஒரு மலையாள ஃபேமிலிங்க. எல்லாருமே இவரை செல்லமா மாஸ்டர் டிங்கு அப்படிதான் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து டான்ஸ் மேலாம் அதீத அன்பு கொண்டவரா இருந்திருக்காரு. அதனால இவரு சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியமும் கத்துக்கிட்டாரு. என்னதான் இவரு ஸ்கூல்லாம் படிச்சுட்டே இருக்கும் போது வாய்ப்புகள் வந்தாலும் படிப்பை விடாம தாங்க படிச்சிருக்காரு. அந்த வகையில இவருக்கு 6 வயசு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ரஜினி அவர்களுடைய அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்ற படத்துல பீட்டர் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல சுலக்ஷனா அவர்களுக்கு இவரு தத்து மகனா போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும். எல்லாத்துக்குமே தயாராயிருப்பாரு. யூஎஸ்ஏ போற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கும். நான் போக மாட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, நான் இங்கதான் இருப்பேன்ட்டு அந்த ஆசிரமத்திலே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீனை இப்ப வரைக்கும் பார்த்தனா டச்சிங்கா தான் இருக்கும். இப்படி ரஜினி சாரை தொடர்ந்து அடுத்து விஜயகாந்த் சாரிய அவரு அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருப்பாரு. அது எந்த படம் பாத்தீங்கன்னா, 1984 வெளியான வைதேகி காத்திருந்தால். இந்த படம் விஜயகாந்த் சாருக்கும் ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது மட்டும் இல்லாம இவருக்கும் இது ரொம்பவே முக்கியமான படம் தான். ஏன்னா இந்த படத்துல ஹீரோவை அடிப்பாரு. அதே நேரம் ஹீரோயினா வைதேகி கேரக்டர் பண்ணிருந்த பிரமிளா அவர்களுக்கும் இவரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய 7 வயசுல 1985 வெளியான ஜப்பான்லயே எடுக்கப்பட்ட ஜப்பானில் கல்யாண ராமன், இந்த படத்துல இவரு அருண் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. ராமன் அப்படின்னு கேரக்டர் பண்ணிருந்த கமல் சாரே சித்தப்பா ரோல் பண்ணிருப்பாரு. அண்ணன் எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு இந்த குழந்தை இறந்து அவங்க சித்தப்பா கூடயே டிராவல் பண்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல குறிப்பா ராதா அவர்கள் கூட சேர்ந்து இவருக்கும் ஒரு சாங் வந்திருக்கும். இப்ப வரைக்கும் சின்னப்பூ சின்னப்பூ சாங் நிறைய பேருடைய ஃபேவரட் சாங்காவும் இருக்கு. உயிரே உனக்காக இந்த படத்துல சுஜாதா அவர்களுடைய மகன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதை தொடர்ந்து சத்யராஜ் அவர்களுடைய நடிப்புல வெளியான ஆள பிறந்தவன் படத்துல சத்யராஜ் அவர்கள் கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். மம்முட்டி அவர்கள் கூட சேர்ந்து அழகன் படத்திலையும், அதே கமல் சார் கூட திரும்பவும் இவர் தேவர் மகன் படத்திலையும் நடிச்சிருப்பாரு. இப்படி இவருடைய சைல்ட்ஹுட் ஃபுல்லாவே மூவிஸ் மூவிஸ் மூவிஸா தான் இருந்திருக்கு. அதனாலதான் என்னவோ நிறைய பேருடைய ஃபேவரட் சைல்ட் ஆர்டிஸ்டா இப்ப வரைக்கும் இருக்காரு. இவரு டீனேஜ் வரும்போது, அதாவது இவருக்கு 24 வயசு ஆகும் போது, ஜெயா அப்படின்ற படத்துல ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இவருக்கு 31 வயசு ஆகும் போது சரோஜா படத்திலும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாரு. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னுடைய வாழ்க்கையை இவரு சினிமாக்காகவே அர்ப்பணிச்சிட்டாருன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அப்படியே சின்ன திரைக்கும் வராருங்க. சின்ன திரையிலும் ஒரு சூப்பரான சாக்லேட் பாயா இருந்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் வில்லத்தனமும் பண்ணிருப்பாரு. குறிப்பா திருமதி செல்வம் இந்த சீரியல்ல சஞ்சயோடைய பிரதர் கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஆமாங்க, வாசு அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. இதுல ஆல்ரெடி தேவ் ஆனந்த் தான் பண்ணிருப்பாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் டிங்கு அவர்கள் நடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லாவே ஹிட்டான சீரியல். இது மட்டும் இல்லாம கோலங்கள், லக்ஷ்மி, அலையோசை, நாணயம், நிம்மதி, இது போல சீரியல்கள் கூட நடிச்சிருக்காரு. இப்படி இவர் சீரியல்கள் நடிச்சுட்டே இருக்கும் போதுதான் இவருக்கும் திருமணம் நடக்குது. அதுவும் சுப்ரியா அப்படின்ற ஒருத்தங்க கூட தான் திருமணம் நடக்குது. 2000 காதல் திருமணம் பண்ண இவரு ஒரு சில கருத்து
வேறுபாடு காரணமாக 2013 டிவோர்ஸும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் கவிதா அப்படின்ற ஒரு நடிகையை இவர் திரும்பவும் திருமணம் பண்றாரு. ஆல்ரெடி இருந்த மனைவிக்கும் இவருக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தாங்க. இப்போ கரண்ட்ல இருக்க இந்த மனைவிக்கும் இவருக்கும் ஒரு மகன் ஒரு மகளும் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் கவிதா மர்ம தேசம் விழாது கருப்புன்ற சீரியல் மூலமா 18 வயசுல சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க. அது மூலமா நிறைய ஹிட்டான சீரியல்கள் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் அதுவும் பாலாசாரோட இயக்கத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குது. சேது படத்துல ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. நந்தா படத்துல லைலாவுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் கிடைக்க வேண்டியதா இருந்ததாம். ஆனா பாலா சார் என்னமா நீ இவ்வளவு குண்டாயிட்டு வந்துட்ட, ஒல்லியா தானே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு சரி சார் நான் ஒல்லி ஆயிட்டு வரேன் அப்படின்ட்டு இவங்களும் சொல்லிட்டு போனாங்களாம். திரும்ப அவங்க வந்து சார பார்க்கும் போது என்னமா இவ்வளவு ஒல்லி ஆயிட்ட, நான் பிதா மகன் அப்படின்ற படம் எடுக்க போறேன், அதுக்கு சங்கீதா கேரக்டருக்கு நீ தான் செட் ஆவ, அதுக்கு கொஞ்சம் குண்டா தேவையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரிஜெக்ட் ஆயிட்டாங்களாம். சோ இப்படி பாலா சாரோட படங்களை இவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த இவங்களே 2018 ஒரு இன்டர்வியூலயும் சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க யூஎஸ்ஏக்கு போகும்போது சென்னை மாதிரி ஒரு ஊரை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம், அதனால திரும்பவும் 2017 நாங்க இங்க வந்தோம், அங்கேயே நாங்க வந்து இருக்கலாம் நினைச்சோம், ஆனா ஒரு சில காரணங்களால திரும்பவும் யூஎஸ்ஏ போகிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா அங்க டிங்கு அகாடமி அப்படின்ட்டு ஒரு டான்ஸ் அகாடமியும் இருக்கு, அதை எப்படியாவது ஓபன் பண்ணும், ஒரு சில காரணங்களால மூடி வச்சிருந்தோம். அவருடைய பிசினஸ் எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கிறேன், இங்க பிக் பாஸே அவர் தான் எங்க வீட்டுக்கு, கண்டிப்பா அவருக்கு நாங்க எல்லா பணிவிடைகளும் செய்ய தயாரா தான் இருக்கேன், அதனாலதான் நான் சீரியல் வாய்ப்பும் சரி பட வாய்ப்பும் சரி விட்டுட்டேன், ஏன்னா ரெண்டு பேருமே நடிக்க போயிட்டா குடும்பம் குழந்தைங்களை யார் பாத்துப்பாங்க, அவருடைய கெரியர் அவர் பாக்கட்டும், அவங்க எல்லாரையும் சேர்ந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அதனாலதான் இந்த இண்டஸ்ட்ரி விட்டே போயிட்டேன்ட்டு அப்பா அவங்க சொல்லிருப்பாங்க. சோ திங்க் அவர்களுக்கு பேக் போனா இப்ப வரைக்கும் கவிதா தான் இருக்காங்க. இவரு ஜோடி நம்பர் 1 சீசன் 2 டைட்டில் வின்னரா இருந்திருப்பாரு. சஞ்சு அவர்களுடைய மனைவியான பிரீதா கூட தான் பேர் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மொட்டை சிவா கெட்ட சிவா இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போது அந்த சாங் எல்லாத்தையுமே திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் மாஸ்டர் மேலையும் இன்னொரு நபர் மேலையும் இவரு ஒரு சில அலிகேஷன் எல்லாம் வச்சிருப்பாரு. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, கூடயே இருந்தாங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு வீடியோ எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணிருப்பாரு. சோ பேபி சோனியாவுடைய கணவரான போஸ் வெங்கட் இவரும் திருமதி செல்வம் சீரியல்ல நடிச்சிருப்பாரு. இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், யாரும் யாரையும் மிஸ் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாதாம், எப்பவுமே வீடியோ கால் எல்லாம் பேசுவாங்களாம். டிங்கு அவருடைய முதல் மனைவி கூட விவாகரத்து ஆனப்போ இவர் இரண்டாவது திருமணம் செஞ்ச உடனே நிறைய பேர் என்ன நீங்க முதல் மனைவிக்கே துரோகம் பண்ணிட்டீங்கன்ட்டு ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்ப கொடுத்திருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்தி இப்ப அவருடைய இரண்டாவது திருமண வாழ்க்கையில அந்த குடும்பத்தோட அவர் சந்தோஷமா தான் இருக்காரு. அவர் சைட்ல இருந்து நிறைய பாசிட்டிவான போட்டோஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பவும் அவரு சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான பயோகிராஃபி எல்லாம் பாக்கணும் நினைச்சுங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.